நாங்களே காசு உழைக்கிறோம் சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவைகளை சரியோ சரி ஓ ஆனால் காசு உழைச்சி சந்தோஷமா இருக்கிறன்ற கதை என்று வந்தது இல்ல அதை வந்தது அதை வந்தது சந்தோஷமா இருக்கிறது தான் காசு உழைக்கிறேன்னு வந்தது நாங்களே எங்கட சூழல்ல இருந்தும் எங்கட வீட்டில் இருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் இப்போ காசை கொடுத்து தான் வாங்க போகிறோம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை விட சிலது தவிர்க்க இயலாது வாங்கித்தான் ஆக வேணும் எங்களுக்கு எவ்வளவு காணி இருக்குதோ இப்போ மூன்று வகை இருக்குது இல்லை இது ஒன்று வட்ட பாத்தி ரெண்டாவது இப்படி மேட்டு பாத்தி நாத்து மேட மாதிரி போடுற பாத்தி மற்றது பள்ள பாத்தி இதுலேயும் இதுலேயும் இந்த 48 அடி இருக்குதானே இதில் கொஞ்சம் பெரிய மரத்தை நடுவோம் 24 அடியில் கொஞ்சம் நடுத்தரமான மரம் தஞ்சன் நடுத்தணும் இல்லை அப்போ 48க்கு இதில் பெரிய மரம் 24 நடு இதில் வந்து கொஞ்சம் பெரிய மரம் அதுக்கடுத்ததில் சின்ன மரம் அப்படி இந்த முழு ஏரியாவையும் அப்படி நட்டுட்டோம் நாங்கள் இந்த பண்ணையில் செய்ய முயற்சிக்கிற என்ன விஷயம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்கள் அதாவது எங்களோட ஊர்களில் இருக்கிற ஆக்கள் பல்வேறு வகையான இடங்களில் காணியின் அளவு இருக்கும் அவை வந்து இந்த தோட்டம் செய்கிறென்றால் குத்தி முறிஞ்சு தோட்டம் செய்யணும் இல்லை நாங்கள் மெல்ல மெல்ல மெல்லவா இந்த விஷயங்களை செய்து கொண்டு போகலாம் இதுக்குள்ளால் எங்களுக்கு நாங்கள் விற்காட்டாலும் எங்களோட வருமானத்தில் நாங்களுக்கு செலவழிக்கிற காசு இருக்குதானே முதலாவது விஷயம் இங்கு என்ன நடக்குது இந்த சூழல்ல என்ன நடக்குது நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க இது என்ன இதை ஏன் நாங்கள் செய்யலாம் என்றது சம்பந்தமான முதலாவது பார்த்துட்டு ரெண்டாவது செய்து வரும் இதை நாங்கள் உயிர்மை இயற்கை வாழ்வியல் மையம் உயிர்மை பண்ணை ரெண்டும் சேர்ந்த ஒரு இடமும் பயிலகம் என்றால் லேர்னிங் சென்டர் பயிற்சி என்றால் ட்ரைனிங் சென்டர் பயிலகம் என்றால் லேர்னிங் சென்டர் பயிலகம் என்றால் நாங்கள் தான் பயிலுவோம் பயிற்சி அளிக்கிறேன் வேறு யாரோ ஒரு ஆள் சொல்லணும் பயில்றா நாங்கள் தான் பயிலுவோம் குதிரையே குளத்தங்கரையை கூட்டிக் கொண்டு போகலாம் யார் தண்ணி குடிக்கணும் குடிக்கணும் சரியா நீங்கள் பிறக்கலுமோ அப்போ அதுக்கு அப்படி ஒரு பயிலகம் தான் இது சார் இப்போ இப்போ இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதில் நான் இருக்கிறேன் அதோட தாடியோடு வந்திருந்தார் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனார் அவருக்கு பேர் சிங்கம் காடு தானே அப்போ சிங்கம் இருக்கும் சிங்கம் இதில் இந்த கவர இவ கிசா என்று சொல்கிறது கோகில ராணி மற்றது ராணி என்று உங்களுக்கு அங்கே உள்ளுக்கு சாப்பாடு நேரம் உதவி செய்தவ இந்த 4 பேரும் தான் இந்த முயற்சியில் இப்போ பங்காளர்கள் பங்காளர்கள் என்றால் இப்போ காசு போட்டு ஷேர் போட்டு அப்படி இல்லை நாங்கள் இந்த நேரம் உண்டாச்சு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை செய்வார் காசு இருக்கிறவர் காசு போடுவார் உடல் உடப்பை தருவார் உடலில் தருவார் சரியா ஆனால் நாங்கள் 4 பேர் தான் இப்போ இந்த துவங்கி இருக்கிறோம் சரியா சரி அப்போ இப்போ இங்கே என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றால் சாதாரணமாக எங்களோட வீடுகளில் இப்போ இதில் நீங்கள் ஓமந்தேலேருந்து வந்திருப்பீங்க ரைட் மற்றது கண்ணகிபுரம் கண்ணகிபுரம் எங்கே இருக்குது கிளிநொச்சியா கிளிநொச்சி ரைட் உங்களோட வீட்டோட சேர்ந்த காணி எவ்வளோ 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1.5 ஏக்கர் சாதாரணமாக 1/2 ஏக்கரில் இருந்து இந்தியாவில் பக்கம் பன்னியில் வந்து ஒரு வீடு அதை சுற்றி ஒரு 1/2 ஏக்கர் ஆக குறைஞ்சது 1/2 ஏக்கர் இருக்கும் யாழ்ப்பாணம் பரப்பு கணக்கு சரியா சில வேளை ஓ 1/2 ஏக்கர்னா 4 பரப்பு ரைட் ஆனால் அப்படி இல்லாமல் 1 பரப்பும் இருக்குது அரைப்பரப்பும் இருக்குது 3/4 பரப்பும் எல்லாம் இருக்கு சரியா சரி அப்போ இந்த நாங்கள் இப்படி ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் சரி நாங்கள் ஏன் காசு உழைக்கிறோம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தேவைகளை சரியோ சரி ஓ சரியா ஆனால் காசு உழைச்சி சந்தோஷமாக இருக்கிறன்ற கதை என்று வந்தது இல்லை
அதே வந்தது சந்தோஷமா இருக்கிறாரு தான் காசு லைக்கிறேன் வந்தது. சரி, இப்போ உங்களை எல்லாரையும் கார்மெண்ட்ஸ்ல ஒரு வேலை வந்துட்டேன், கார்மெண்ட்ஸ்ல ஒரு வேலை வந்தாச்சு. எத்தனை மணிக்கு போகணும்? காசு வருமோ? கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர். சந்தோஷம் வருமோ? சரியா, அப்படித்தானே? சரி, யாரோ அம்மா அந்த வீட்டில் இருக்கிறவரை பார்க்க வேணும்ன்ற வேலையே இல்லை. என்ன பார்க்கறதுன்றது ஒரு வேலை, என்ன பராமரிக்கிறது, குழந்தைய பார்க்கறது ஒரு வேலை. சரியா, அதெல்லாம் சேர்ந்தது தான் சந்தோஷம். குழந்தையோட நீங்கள் கதைக்கு இல்லை, ஆனால் நல்ல காசு கொண்டாடுங்கள் என்றால் அது சந்தோஷமானது எனக்கு தெரியவில்லை. சரியா, சரி, அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த காசை வச்சு கொண்டு தானே சில விஷயங்களை கொடுத்து வாங்குகிறோம். சரியா, அதில் ரெண்டு வகையான விஷயம் இருக்குது வாங்குகிற விஷயம். ஒன்று, நாங்களே எங்களோட சூழலில் இருந்தும் எங்களோட வீட்டில் இருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் இப்போ காசை கொடுத்து தான் வாங்க போகிறோம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதை விட சிலது தவிர்க்க இயலாது, வாங்கித்தான் ஆக வேணும். ஃபோனை நான் உற்பத்தி செய்யாது. சரியா, சரி, அப்போ ரெண்டும் வேணும், கொஞ்சம் காசும் வேணும். அதே நேரத்தில் கன விஷயத்தை நாங்களே வீட்டில் செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் கன விஷயத்தை வீட்டில் செய்தால் நாங்கள் முழு நாளும் காசுக்காக ஓட தேவையில்லை. ரைட், வேறு ஏதாவது ஒரு மெதட்டை பார்க்கலாம். ஃபேக்ட்ரிக்கு போகிறோம்னா அப்படி தான் செய்யலாம், ஆனால் வேறு ஏதாவது ஒரு ஒழுங்கை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இங்கே இந்த 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 இடம் மட்டும் வச்சா, இது நாங்கள் இப்போ வட்டக்கோட்டையில் இருக்கிறோம். இந்த வட்டக்கோட்டைக்கு இங்கால பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, அங்கால பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. சரியா, பின்னுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. இது பெரிய காணி, ஆனால் நாங்கள் சின்ன சின்னதாக யோசிப்போம், ஒரு துண்டு துண்டாக யோசிப்போம். சரியா, சரி, இப்போ நாங்கள் இந்த கோட்டையில் இருக்கிறோம். சரியா, இந்த நடுவில் இருக்கிற வட்டம் அதில் இருக்கிறோம். இங்கால பக்கம் அங்கால, இங்கால பக்கம் இங்கால, பின்னுக்கு இருக்குது. சரியா, சரி, இது சராசரியாக ஒரு ஒரு வரப்பு காணிக்குள்ள வீடு இருக்கிற ஆள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இங்கே இந்த 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 துண்டு, இந்த துண்டு, இந்த துண்டு. சரியா, கூட இருந்தால் இந்த துண்டு இருக்கும், இந்த துண்டு இருக்கும், இந்த துண்டு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அது பரவாயில்லை. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்னு சொன்னால், நான் மறைக்காமல் இருக்கிறதுக்காக இருக்குன்னா, சரி, இதில் பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி இடைவெளியில் இந்த பெரிய வட்டங்கள் இருக்குது தானே, அதில் ஒரு பச்சை ஆறு கோடு இருக்குது தானே கடுப்பச்சையில். இப்போ பன்னெண்டு அடி இடைவெளியில் நாங்கள் மரங்களை நட்டிருக்கிறோம், நாங்கள் நட்டிருக்கிறோம். சரியா, சரி, எப்படி மரம்? இப்போ இப்போ உதாரணத்துக்கு இதில் 36 அடி இருக்குன்னு வைப்பேன், பின்னுக்கு இப்படி இதுக்கிட்ட இல்லை, 4 இடவழி வந்தால் 48 அடி அப்படி நீளத்துக்கு போகும். சரியா, உங்களோட காணியை பொறுத்து சில வேலை 40 அடி மட்டும் இருக்கும், அப்படின்னா 4 இது ஒரு நேருக்கு நடலாம். சரிதானே, சரி, இந்த 48 அடிக்கு 48 அடி ஒரு இவ்விடத்தில் இதோ உண்டு, 12 அடி 12 அடி 12 அடி 12 அடி, இதுலேயும் இதுலேயும் இந்த 48 அடி இருக்குது தானே, இதில் கொஞ்சம் பெரிய மரத்தை நடுவோம். அது வர 10 வருஷம் 15 வருஷம் செல்லும், ஆனால் வந்த பிறகு அது தானாக நிற்கும். மாமரம், பிலாமரம், தென்னமரம், அப்படி கொஞ்சம் பெரிய மரத்தை நடுவோம். 24 அடியில் கொஞ்சம் நடுத்தரமான மரம். சரியா, அப்படி ஆக பெருசும் இல்லை, விளாட்டு மாவிலியே விளாட்டு. சரியா, ஜம்பு அப்படி கொஞ்சம் நடுவில் நடுவோம். பன்னெண்டு அடி துண்டு இல்லை, அப்போ 48 இதில் பெரிய மரம், 24 நடு இதில் வந்து கொஞ்சம் பெரிய மரம், அதுக்கடுத்ததில் சின்ன மரம், மாதுளை
அன்னமுன்னா கொய்யா ரைட், அப்படி சின்ன மரத்தை நட்டுருக்குவேன். அப்படி இந்த முழு ஏரியாவையும் அப்படி நட்டுட்டேன். சரியா? எங்களுக்கு கொஞ்சம் பெரிய இடம் இருக்குது, அப்படி நட்டம் உங்களுக்கு இப்படி இந்திரதான்றவன் தான் இந்த இதுக்குள்ளே நட்டுருக்குறேன். சரியா? இதுக்குள்ள மூன்று தான் வரையுது, மூன்று சரியா? ஓ, 48 வரையில் இதுக்குள்ள 12 அடி 12 அடி மட்டும்தான் வரையுது. சரியா? அப்போ நான் இதுக்குள்ள பெரிய புளிய மரத்தையோ அல்லது அப்படியானதோ ஒன்று நட மாட்டேன், இதில் ஒரு சின்னனைத்தான் வைப்பேன். சின்னனாக இருந்தேன், எனக்கு ஒரு பரப்பு தான் இருந்தேன். சரியா? சரி, இப்போ என்ன செய்கிறமென்றால், இப்போ இந்த துண்டை மட்டும் எடுப்பேன், ஒரு குட்டி துண்டு மட்டும் எடுப்பேன். இந்த ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் ஒரு சின்ன மூண்டு, இப்போ நாங்கள் பாத்திக்கிட்ட வந்தானே ஒரு புருவம் கட்ட வந்தானே, அப்படி நான் ஒரு மூண்டடி இதில் ஒரு புருவம் கட்டுறேன். சரியா? இப்படி மூண்டடி இல்லை, மரத்துலேருந்து மூண்டடி நீளத்துக்கு எல்லா பக்கம் புருவம் உண்டு கட்டுறேன். சரியா? சரி, அப்போ ஒவ்வொரு இப்படி புருவம் கட்டி போட்டு இந்த நடுவிலேயும் ஒரு இடம் வருது, அதுக்குள்ளேயும் ஒரு மூண்டடி புருவம் கட்டுறேன், நடுவில் ஒரு மரம் வைக்க இல்லை புருவம் கட்டுறேன். அப்போ இப்படி வட்டம் 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 வட்டமாக செய்கிறேன். சரியா? செய்துட்டு இதில் அந்த புருவத்தில் நான் ஒரு 8 இது வருது. ஒரு வட்டம் என்றால் நடுவால் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு ரைட், அப்படின்னா 8 திசை வரும். அப்போ 8 வட்டம், 8 சின்ன பாதி வரும். அந்த 8 சின்ன பாதியில் நான் எனக்கு தேவையான மற்றது கத்தரி, அடுத்தது இன்னொன்று இல்லை அப்படி வைக்காமல் வண்டி ரைட், அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறேன். என்ன கத்தரி மிளகாய் தக்காளியை ஒன்றா வச்சால் ஒன்றுக்கு நோய் வந்தால் மற்றதுக்கு வந்துடும். அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறேன், கொஞ்சம் தூரம் இருக்கும், ஆனால் ஆக ஒரு ரவுண்டில் உண்டை வைக்க மாட்டேன். சரியா? அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறேன். சரியா? அப்போ இந்தளவு இடத்துலையும் ஒவ்வொரு ரவுண்டை சுற்றியும் எனக்கு 8 கண்டு வருது. சரியா? உங்களோட இடத்தை பொறுத்து நீங்கள் யோசிங்களேன். சரியா? இப்போ இதில் பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 18 தர 8 20 தர 8 வைங்கண்ணன் எவ்வளவு? 160 பெரிய கண்டுகள் இதில் நடலாம். சரியா? நாங்கள் தோட்டத்தை கத்தரி தோட்டமாக உண்டாகவும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். சரியா? அதுக்கு கீழே, கத்தரிக்கு கீழே நான் வெள்ளாரையும் நடனு வைங்களேன். சரியா? ஒரு பாத்தியில் வெள்ளாறு, ஒரு பாத்தியில் பொன்னாங்கானி கீரை. சரியா? அல்லது ஸ்வீட் பொட்டேட்டோ வேணும், வத்த வத்தாழை. சரியா? இஞ்சி மஞ்சள் என்னென்றாலும் அதையும் அதுக்குள்ள நடுறேன். சரி, இப்போ இந்த மரங்களில் வந்து இந்த சின்ன மரங்களெல்லாம் இதுகளெல்லாம் வர்றதுக்கு ஒரு 10% செல்லும். இந்த வந்து நுள்ளலாம் இதுன்றதுக்கு இதையும் செய்யும், அந்த நிழலும் அங்கே இந்த பெரிய 48 அடி 48 அடியில் இருக்கிறது மட்டும்தான் நிழலுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இந்த அரிவெயில்னு சொல்லுவோம், அரிவெயில் வரும், அது வளர்ந்து ஒன்று கேட்கல, அரிவெயில் வரும், அது காணும் இந்த நாட்டுக்கு காணும். சரியா? அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிற மண்டபம், இப்போ நாங்கள் என்னத்தை இதுன்ற மண்டபத்தினா ஓகே எனக்கு சின்ன காணி தான் இருக்குது, ஆனால் நான் இதுக்குள்ளே கொஞ்சம் மரத்தை ஒரு ஒழுங்குல நடுறேன், அதை சுற்றி சுற்றி சின்ன சின்னனா ஒரு பெரிய டிராக்டரை கொண்டு வந்து குத்தி முறிஞ்சி ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒரு நாள் ஒரு வட்டம். சரியா? அப்படி வட்டங்கள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களா, அது வட்டம் போடும் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதுக்கு பிறகு அது அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் திருப்பி கொத்த போகிறது இல்லை. இதுக்கு நாங்கள் பிறகு வேலியில் வர குலை, அந்த குலை இந்த குலை பக்கத்தில் இருக்கிற புல்லு எல்லாத்தையும் அப்படியே கொண்டே திருப்பி அதுக்கு மேலேயே கொட்டி கொட்டி கொண்டு வரப்போகிறோம், அதுதான் அதுக்கு சாப்பாடு. சரியா? சரி, இது ஒன்று. அடுத்தது இங்கால இதை விட கூட காணிருக்கேன்னு சொன்னீங்களே, 2 ஏக்கர் இருக்கு, 1 ஏக்கர் இருக்குது, 1/2 ஏக்கர் இருக்குது, ரெண்டா சரி, ஒரு துண்டு இப்படி என்ன வைப்பேன். சரி, இன்னொரு துண்டில் இப்போ இருக்கிறதுக்கு முன்னால் எத்தனை அடி? 12 அடி இடவடி இருக்கு. சரியா? இப்போ இதில் 4 அடி அகலத்தில் இந்த நீட்டுக்கு, அது 48 அடியாக இருக்கலாம், 36 அடியாக இருக்கலாம், அந்த நீட்டுக்கு இந்த 4 அடி 4 அடியில் நீட்டு பாத்தி. சரியா? நாத்து மரம் என்ன வைங்களேன், நீட்டு பாத்தி உண்ட நான் போட போறேன். இந்த மரம் நிற்கிறது மரம் நிற்கும் தானே. சரி, இதுக்கு இடையில் இந்த மரங்களுக்கு இடையில் வேறு ஐட்டங்கள், வாழை பப்பா
சரியா? அந்த மர துவர அது நெச்சு கொண்டே போகலாம், ரைட்? இப்படி 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 வேற கடும் நிழல் தராத மரங்களை இதுக்கு நடுவில் வைப்போம், சரியா? இதில் நாங்கள் சாதாரணமாக பாத்தி கட்டி செய்வோம் தானே பயிற்சி. அது மாதிரி ஏதாவது விஷயத்தை ரெண்டு லைனில் அப்படியே ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு நட்டு கொண்டு போகலாம், சரியா? அப்போ இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது செக்ஷனில் என்ன வருமென்று சொன்னால், இதே விஷயம் எட்டு அடிக்கு பாத்தி வயலன்னு சொல்லுவோம், பாத்தியாக வயல் கொண்டு கட்டுறது. இந்த இந்த 48 அடிக்கு இந்த 4 அடி 8 அடி அகலத்தில் அப்படியே நீளமாக போட்டு இதன்று போட்டு பயறு உளுந்து குரக்கன் சரியா மற்ற ஐட்டங்களை இதுக்குள்ள போடலாம், சரியா? அப்போ எங்களுக்கு எவ்வளவு காணி இருக்குதோ, இப்போ மூன்று வகை இருக்குது, இதில் மூன்று வகை இருக்குது. ஒன்று வட்டப்பாத்தி, ரெண்டாவது இப்படி மேட்டுப்பாத்தி நாத்து மேடை மாதிரி போடுற பாத்தி, மற்றது பள்ளப்பாத்தி வயல் மாதிரி, சரியா? மூன்று வகையில் நாங்கள் எங்களோட காணி அதன் வடிவம் அது வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குது முக்கோணமாக இருக்குது அதுக்கு ஏற்றபடி எங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் இதில் ஆங்காங்கே போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய முயற்சிக்கிறோம்னா, அதை விட நாங்கள் இது இன்னொன்றும் செய்கிறோம். இப்போ இது வீடண்டா, இது வட்டம் தானே, இந்த வட்டத்தை சுற்றி இப்படி இப்படி ஒரு லைனில் இப்படி ஒரு வட்டமாக வாழையை வச்சு போட்டு அது அதுக்கு இருக்கிற புல் வாழையில் அது எல்லாத்தையும் அப்படியே இதண்டு தண்டு ஒரு பண்டு அடிப்போம். எல்லாருக்கும் பண் தெரியும் தானே, இங்கே அப்புறம் பண் தெரியாமல் வேலை இருக்கும் என்ன, ரைட்? ஒரு பண்டு அடிப்போம். அந்த பண்டு சுற்றி நான் இறுங்கு வைக்கலாம். இறுங்கு தெரியுமா, காக்கா சோளம் பண்ணுவேன் இந்த இதில் பக்கத்தில் நிற்குதா, இறுங்கு சோளம் அப்படி கொஞ்சம் உயரமாக வாழ்கிற சிறுதானியம், அதுக்கு தண்ணி கணக்கு தேவையில்லை, நல்லா வறட்சி தாங்க, பெருசாக நோய் வராது, ஆனால் கிளியிலேருந்து கொஞ்சம் காய்கறின்னு கத்த வேணும், ரைட்? அப்படி அப்படியான விஷயங்கள். அல்லது அதில் கம்புகளை நட்டு போட்டு சிறக வர கனிய வர எல்லாம் அப்படி கொடிப்பயிர் அப்படியான விஷயங்களை அப்படியே இந்த இந்த இதுக்கு ஒரு வேலி மாய போடுங்கள்னு இருக்குமே, கம்புளை குத்தி போட்டு அதில் சிறக வர வரும் அந்த வர வரும் இந்த வர வரும் பைத்த வரும் ஏதோ அப்படியான விஷயங்களை போடலாம், சரியா? எல்லாத்துக்கும் ஒரு வேலி இருக்கு தானே, வேலியையும் டிசைன் பண்ணலாம், சரியா? வேலியையும் டிசைன் பண்ணலாம். ஓ, முருங்கை சண்டி கதியால் மாதிரி போடுற ஐட்டங்களையும், ஓ அகத்தி கமுகு இப்படியான விஷயங்களை அதுலேயும் போடலாம், சரியா? அப்போ இப்படி ஒரு வீட்டை நாங்கள் வச்சிருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த அதே நுண்போசன விஷயங்களையும் இதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? இப்போ இந்த 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 இதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா வட்டுக்கத்தறி இருக்குது, சுண்டங்கத்தறி இருக்குது, சரியா? பனங்கீரை இருக்குது, இந்த மற்ற மிளகை மூட்டை மிளகை நெய் மிளகை அந்த இதெல்லாம் தானாக வரும், விழுந்து முளைச்சி தானாக வரும் அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது, சரியா? அதுகளையும் ஆங்காங்கே இந்த 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 துண்டுலையோ அல்லது இடையில வரைகளையோ இங்கேயோ என்னவோ போட்டு வர்றது. அப்போ நாங்கள் இந்த பண்ணையில் செய்ய முயற்சிக்கிற என்ன விஷயம் என்று சொன்னால், இங்கே இருக்கிற ஆக்கள் அதாவது எங்கட ஊர்களில் இருக்கிற ஆக்கள் பல்வேறு வகையான இடங்களில் காணின்ற அளவு இருக்கும், அதை வந்து இந்த தோட்டம் செய்கிறண்டால் குத்தி முறிஞ்சு தோட்டம் செய்யணும் வேண்டி இல்லை, நாங்கள் மெல்ல மெல்ல மெல்லவா இந்த விஷயங்களை செய்து கொண்டு போகலாம். இதுக்குள்ளால் எங்களுக்கு நாங்கள் விற்காட்டாலும் எங்களோட வருமானத்தில் நாங்கள் இதுக்கு செலவழிக்கிற காசு இருக்குது தானே, ரைட்? அப்போ கூட வேறு அதை நீங்கள் ஒன்று சந்தோஷத்துக்கு பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் அதுக்காக ஓடி ஓடி தீய வேண்டாம் என்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அப்போ அதை காட்டுற ஒரு மையமாக பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், வேறு வேறு சின்ன மண்புழு வளர்க்குறது எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படியான கரைசல்கள் தயாரிக்கிறது அப்படியான விஷயங்களை செய்கிற ஒரு இடமாக நாங்கள் இதை விருத்தி செய்து கொண்டு வா இப்போ துவங்கி இருக்கிறோம். ஆனால் இதில் ஓரளவுக்கு வந்துட்டது இந்த இந்த கடைசி துண்டு வரை இல்லை, இப்படியான விஷயங்கள் செய்து கொண்டு வாரம் போய் பார்ப்போம், சரியா? அப்போ இது பகுதி ஒன்று நாங்கள் இங்கே செய்ய நினைச்ச விஷயங்கள். கடவுளை கூப்பிடுறதோ கனவருக்கு நித்திர வருது. நான் தான் பூசாரி, சரியா? அது கடவுள் தான், கடவுளுக்கு பேர் எத்தனை பேர் இருக்கும், நிறைய பேர் இருக்குன்னு தானே, அவர் எல்லாம் அதெல்லாம்
பேர் கணக்கே இருக்கும். அப்ப அந்த அந்த அவர் தான் சரி. சரியா, இப்ப நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு எங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்கு வருவோம். சரியா, அக்ரிமெண்ட். கடவுள் சொல்வதாக நான் சொன்னால் நீங்கள் அதை செய்வோம். சரியா, கணக்கு கடவுள் கஷ்டப்படுத்த மாட்டார் உங்களை, ரைட்? நல்ல கடவுள் தானே. ஆனால் அவர் சொல்லாமல் நீங்கள் விஷயங்களை செய்யக்கூடாது, இதுதான் அக்ரிமெண்ட். சரியா, ரைட்? கடவுள் சொல்கிற எங்களோட கையை அப்படியே உயர்த்துறேன். கடவுள் சொல்றார், கையை மெல்லவா பதிக்கலாம். கடவுள் சொல்றார், எல்லாரையும் விழும்பட்டான். கடவுள் சொல்றார், அப்படியே முன்னுனிக்கால அப்படியே கடவுள் சொல்றார், அப்படியே மெல்லவாக்கல. கடவுள் இப்போ 2 விஷயம் செய்ய சொல்கிறார். ஒன்று அப்படியே மேலே உயர்த்தி, இப்படி கையை மேலே உயர்த்த சொல்கிறார். கீழே விடட்டா கடவுள் சொல்லுங்க. சரி, குட். சரியா, கடவுள் சொல்லி இல்லையா? ஆனால் துன்பத்தில் நான் வழக்கில் விட்டுட்டோம், ரைட்? சரியா, சரி. இப்போ இருக்கலாம் கொஞ்ச நேரம், கடவுள் உங்களுக்கு நித்திர வருதாமன்ட்டு யோசிக்க வரலாம். அதனால்